Marie. பால்ல மூணு வேளை கலந்து கொடு. ஐயா, என் குழந்தை இனிமேல் இது தாங்காது. ஐயா, வர அமாவாசைக்குள்ள இல்ல அமாவாசை அன்னைக்கு செத்து. ஐயா, என் குழந்தை. ஐயா, என்ன பயந்துட்டியா? கைய கோத்துக்கிட்டு கிராமத்துல சுத்தி வந்ததை மறந்துடுவனா என்ன? அதெல்லாம் பொய். அதனாலதான் எங்க அம்மா சாவுக்கு கூட நீங்க வரவே இல்ல. உங்களை நாங்க எவ்வளவு எதிர்பார்த்தோம் தெரியுமா? அப்படியெல்லாம் இல்ல தாமரை.
நீ கூட என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிற பத்தியா? அதான் எனக்கு வேதனையா இருக்கு. அத்தை இறந்தப்போ நான் வேலை விஷயமா வட இந்தியா போயிருந்தேன். அத்தை இறந்த விஷயத்த மாமா தந்தி மூலமா எனக்கு தெரிவிச்சிருந்தார். அந்த தந்தியை கூட நான் 10 நாள் கழிச்சு தான் பார்த்தேன். உடனே புறப்பட்டு வரலான்னு எவ்வளவு முயற்சி பண்ணேன். என்ன பண்றது, என்னுடைய கான்ட்ராக்ட் வேலை, என்னால புறப்பட்டு வர முடியல. இதெல்லாம் நான் விளக்கமா கடிதத்துல எழுதியிருந்தேனே. அதுக்கப்புறமும் நீ இப்படி என்ன தப்பா நினைக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன பண்றது, நம்ம ரெண்டு பேர் நிலைமை அப்படி. சரி தாமர, நான் என் நண்பர்கள்லாம் பார்த்து பேசிட்டு சாயந்தரமா வீட்டுக்கு வரேன். மாமா கிட்ட சொல்லிடு. சரி. சித்தி, என்ன சித்தி, எப்படி இருக்கீங்க? என்னாச்சு செல்வி, எங்க என்ன சித்தி சொல்லுங்க, செல்வி ஏதாச்சா? சித்தி, சித்தி, செல்விக்கு என்னாச்சு? தம்பி, 6 மாசமா இப்படிதான் விட்டு விட்டு ஜோரம் அடிக்குது. அப்பப்ப கை காலெல்லாம் உதற நடக்குது. பெரியவர் வந்து மருந்து கொடுத்தா அப்போதைக்கு சரியாயிடும். மறுபடியும் இதே மாதிரி வந்துருப்பா. டாக்டர் கிட்ட காட்ட வேண்டியதுதானே. இந்த பெரியவரை தவிர வேற யாரும் வைத்தியம் செய்யக்கூடாது. எதுவா இருந்தாலும் அவரை கேட்டுதான் செய்யணும். அவரை மீறி எங்களால என்னப்பா செய்ய முடியும்? இன்னுமா இந்த கிராமம் மாறல. பெரியவர் இருக்கிற வரைக்கும் இந்த கிராமத்தை யாராலையும் மாத்த முடியாது தம்பி. நான் மாத்தி காட்டுறேன். முதல்ல குழந்தை திட்டிட்டு என் கூட வாங்க. ஐயோ வேண்டாப்பா, வேண்டாம். இது பெரியவருக்கு தெரிஞ்சா இப்ப கிடைக்கிற கால் வைத்து கஞ்சி கூட கிடைக்காம போயிரும். வேண்டாப்பா, வேண்டாம். அப்போ உங்க குழந்தை விட அந்த பெரியவர் முக்கியமா போயிட்டாரா? அதுக்கு இல்ல தம்பி, பெரியவரை எதிர்த்து எங்களால எதுவும் செய்ய முடியாது. வர்ற அம்மா சைக்குள்ள குழந்தை சேர்த்த போயிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இனிமே குழந்தைக்கு வைத்தியம் பார்த்து என்னப்பா ஆக போகுது? அப்போ அந்த பெரிய ஒரு பேச்சு கேட்டு குழந்தைய சாகடிச்சிருங்க. இந்த ஊரை விட்டு போய் 5 வருஷமாச்சு. இந்த இடைப்பட்ட காலத்துல பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் எல்லாம் எவ்வளவு முன்னேறி இருக்கு. ஆனா நம்ம கிராமம் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு. இதெல்லாம் ஏன் எதுக்குன்னு யாராவது யோசிச்சீங்களா? ஏன்னு தெரியாமல இருக்கு. எங்க குடும்பம் எல்லாம் பெரியவர்கிட்ட இருக்கு. அதுதான் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேக்குறேன். கிராமத்துல இருக்கிற அத்தனை சொத்தம் பெரியவர் கையில தான் இருக்கு. நாங்க அவருக்குள்ளதான் வேலை செஞ்சாகணும். அதனாலதான் எங்களால அவரை மீறி எதுவும் செய்ய முடியல. இப்படியே ஒவ்வொருத்தர் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு விமர்சனமே கிடையாது. நம்ம சந்ததிங்களை பலி கொடுத்த தவிர நமக்கு வேற வழியே கிடையாது. அன்னைக்கு அப்படிதான் நம்ம ஊருக்கு போலியோ சொட்டு மருந்து போட சுகாதார அதிகாரியே வந்திருக்காங்க. அந்த பெரியவர் அவங்கள மடக்கி சொட்டு மருந்து போட விடாம அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காரு. அதனால இன்னைக்கு நம்ம கிராமத்துல
நாலஞ்சு பேருக்கு போலியோ தாக்கி கை கால் ஊனமாகி கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன் என் மாமா எடுத்துக்காங்க, டாக்டர் வந்து பார்க்க கூடாதுன்னு நீங்க தடுத்ததால அவர் அத்தை இழந்துட்டாரு. அதே மாதிரி இன்னைக்கு என்னாச்சு, பவானி சித்தியோட குழந்தை ஜுரத்துல கிடக்கு, அது மலேரியா ஜுரமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அது மலேரியா ஜுரமா இருந்தா அந்த ஜுரத்தை குணமாக்க குழந்தைய பழைய நிலைமைக்கு கொண்டு வர ஒரு மணி நேரம் போதும். இப்படி நீங்க அந்த பெரியவருக்கு கொத்தடிமையா இருந்தீங்கன்னா நாம எப்பதான் விழிப்புணர்ச்சி பெறுறது? நீங்க எல்லாரும் நல்லா யோசிச்சு பாருங்க, இளைஞர்கள் தான் இந்நாட்டின் வருங்கால தூண்கள். அறியாமை என்ன இந்த கிராமத்தை விட்டு ஓட்டம், நாம நினைச்சா எதையும் சாதிக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க, நாம தான் அந்த பெரியவருக்கு ஒரு பாடமே கத்து தரணும். இந்த கிராமத்துல இருக்கிற பழமையும் மூடத்தனத்தையும் ஒழிக்கத்தான் போறேன். நான் சொல்றது உங்களுக்கு சரின்னு பட்டா எல்லாம் என் பின்னாடி வாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான் சென்றாசு, உனக்கு நாங்களா உத்தரவு தரோம். அவன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் இங்கு இருக்கணும். ஐயா சிண்ட்ராஸ் வந்திருக்காருங்க. வர சொல். சிண்ட்ராஸ் ஏதோ புரட்சி பண்றியாமே? நான் ஒண்ணு அப்படி சொல்லலையே. ஏதோ புதுமை அதையெல்லாம் கிராமத்துல புகுத்த போற அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டன. இங்க பாருப்பா, நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, பழமையான விஷயங்கள் இருக்கு, அதுல நம்பிக்கையும் இருக்கு. நீ ஒன்ன தெரிஞ்சுக்க, நம்ம தாத்தா பாட்டன் காலத்துல ஊசி இல்ல, மருந்து இல்ல, நவீன முறைகள் எதுவுமே இல்ல, அவங்க எல்லாம் வாழல. நான் கொஞ்சம் பேசலாமா? உங்க தாத்தா பாட்டி காலத்துல நீங்க வாழ்ந்தவனை பாக்குறீங்க, நான் செத்தவனை பாக்குறேன். அப்பெல்லாம் வியாதிகளுக்கு மருத்துவ வசதி இல்லாம எத்தனை பேர் செத்துருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? பல வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருந்தோம், படிப்பறிவு இல்லாததால அதை புரிஞ்சிக்காம உங்களை மாதிரி ஆட்களால எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? புதுமை வந்தா அது நமக்கு நல்லது பண்ணா அதை நாம ஏத்துக்கிறதுல தப்பே இல்லை. நீ என்ன சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்க முடியாது. உங்களை இந்த ஊர் மக்களை ஏத்துக்க வைக்கிற, பழமைக்கு மூட்டை கட்டி புதுமையை புகுத்தி காட்டுற, அது உன்னால முடியாது. உங்களுடைய பழமை ஜெயிக்குதா இல்ல என்னோட புதுமை ஜெயிக்குதான்னு பாத்துருவோம். அந்த அம்மாக்கு தெரியாம நம்ம ஏன் குழந்தை தூக்கிட்டு போனோம்? அந்த அம்மா கிட்ட சொன்னா அவங்களே அனுப்பிச்சிடுறாங்க. என்னடா புரியா பேசிட்டு இருக்க நீ? இப்ப நம்ம அந்த குழந்தைய குடுன்னு கேட்டா கொடுக்க போறாங்க. இதோப்பா நமக்கு அந்த குழந்தை உயிர் தான் முக்கியம். அவங்க அந்த கிழமை பேச்சு கேட்டுட்டு குழந்தைய கொண்டாலும் கொண்டுடுவாங்க. இப்ப என்ன செய்யுது எனக்கு தெரியும், நான் சொல்ற பேச்சு கேட்டுட்டு பேசாம என் பின்னாடி வா. Yeah.
அமாவாசைக்குள்ள அந்த குழந்தைக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு இனிமே அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. மனசை தேத்திக்க. ஐயா, அப்படின்னா அந்த குழந்தை இனிமே கிடைக்க கிடைக்காதுங்களா? நிச்சயமா கிடைக்க. அப்படியே கிடைச்சாலும் அந்த குழந்தைக்கு வியாதி போகாது. அது மட்டும் இல்ல, அமாவாசைக்குள்ள அல்லது அமாவாசை அன்னைக்கு அந்த குழந்தை நிச்சயமா செத்துடும். இனிமே அந்த குழந்தை கிடைக்கவே கிடைக்காதான், நோயும் குணமாகாதான். பெரியவர் சொல்றாருப்பா, குழந்தைய குணாது காமி பாக்கட்டும். உங்க எல்லாரும் முன்னாடி தான் அந்த பெரியவர் இந்த குழந்தையும் கிடைக்காது நோயும் குணமாகும் சொன்னார். இப்போ குழந்தையும் கிடைச்சிருச்சு, ஆறு மாசமா குணமாத நோயும் குணமாயிடுச்சு. இப்பவாவது நான் சொல்றதை நம்புங்க. தம்பி, இப்பவும் சொல்றேன், இந்த குழந்தை சாவறது நிச்சயம். அதை நம்புறதோ நம்பாம இருக்கிறதோ உங்க இஷ்டம். கூடாது, அவன் ஜெயிச்சாய மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் போயிடும். இந்த ஊர்ல நான் வச்சதுதான் சட்டமாயிருக்கணும், புரியுதா? அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்றேன், நான் சொல்றபடி செய். கிட்டவா சகல விதமான ஜனங்களுக்கும் தெரிவிக்கிறது என்னன்னா, நாளைக்கு அமாவாசை, ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பெரியவர் பூஜை பண்றாரு. ஊர்ல உள்ள ஜனங்க யாரும் அதனால வெளியில வரக்கூடாது. சாமியோ, என்னன்னா பெரியவர் என்னமோ சொன்னாரு, அம்மா சனிக்கு அந்த குழந்தை இருந்தானா அப்படி ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியலையே. அட, பெரியவர் சொன்னதால இப்ப சொல்ற? ஆமாண்ணே, பெரியவர் தான் சொன்னாரு, வர அமாவாசைக்குள்ள இல்ல அமாவாசை அன்னைக்கு இந்த குழந்தை இருந்தோம்னு சொன்னாரு. இப்ப அந்த குழந்தை நல்ல தடவை விளையாடிட்டு இருக்கு. இது வரைக்கும் பெரியவர் சொன்னது எல்லாமே நடந்திருக்கு, எதுவுமே நடக்காது இல்ல. அமாவாசைக்கு இன்னும் ஒரு நாள் இருக்க, பொறுத்து இருந்து பாப்போம். அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? என்னமோ போங்கண்ணே, எனக்கு ஒன்னும் நம்பிக்கை இல்ல, பெரியவர் ஜெயிப்பாத மாதிரி தெரியல. சரி வாங்கண்ணே போலாம். Thank you.
சபாஷ், எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க இங்க வருவீங்க. அதுக்கு தான் முன்கூட்டி ஊரெல்லாம் கூட்டி வச்சிருக்கேன். அங்க பாருங்க, உங்க பேச்சு இதுவரைக்கும் உண்மை நம்பி ஏமாந்த இந்த அப்பாவி மக்களை பாருங்க. இனிமே நீங்க இந்த ஜனங்களை ஏமாத்த முடியாது. வாங்க போலாம், வாங்க. பாத்தீங்களா, அந்த பெரியவர் செஞ்ச காரியத்தை, வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது உத்தரவு போட்டிருக்காரு, ஆனா இவர் மட்டும் வெளியே வந்திருக்காரு. ஏன் அவரு சொன்ன மாதிரி அந்த குழந்தை சாகல, தன்னோட கௌரவம் செத்துருமே என்ற பயத்துல குழந்தையே கொல்ல துணிஞ்சிட்டாரு. இவரைய பெரிய மனுஷன், இவரு சொல்றதைய வேத வாக்கு, இத்தனை வருஷமா இவர் சொல்றதையே உண்மையை நம்பி அறியாமையில வாழ்ந்துட்டீங்களா? இப்பவாது புரியுதா? இனிமேலாவது நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க. சேதான் தம்பி, நாங்களும் கண்மூடித்தனமா தான் இருந்துட்டோம். டேய், இந்த பெரியவர் அடிச்சு கொள்ளுங்கடா. நிறுத்துங்க, தயவு செய்து பெரியவர் அடிக்காதீங்க, இதுவும் தப்புதான். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவரை நான் மதிக்கிறேன், ஆனா அவர்கிட்ட இருக்கிற அறியாம மூடத்தனம் புதுமை கூடாதுங்கிற வரட்ட கௌரவம், அதைத்தான் நான் மதிக்கல. அறிவால இன்னைக்கு நம்ம சமுதாயம் விஞ்ஞானம் மருத்துவம் எல்லா துறையிலும் முன்னேறிட்டு இருக்கு. அதை புரிஞ்சு இவர் திருந்தி இனிமேலாவது இவர் ஒரு புதிய மனுஷனா வாழ கத்துக்கணும். அதுக்கு நாம அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம். தயவு செய்து அவர் விட்டுருங்க. என்ன மன்னிச்சிருப்ப? எல்லாரும் வந்தாச்சா? இன்னைக்குதான் நாம முதல் கிளாஸ் ஆரம்பிக்க போறோம். முதல்ல ஆனால இருந்து ஆரம்பிக்கலாம், சரியா? எல்லாரும் சொல்லுங்க. அடுத்து இதுல ஒரு சுழி போட்டா, அடுத்தது சொல்லுங்க. வணக்கம். வணக்கங்க. வாங்க பெரியவரே. ஏன் ராசு, இப்பதான் கிராமத்துல நாங்கெல்லாம் ஒழுங்கா திருந்தி எழுந்து பள்ளிக்கூடம் வரையும் ஆவலா படிக்கலாம்னு வந்திருக்கோம். இந்த சமயம் பார்த்து இந்த ஆளு வேற இங்க வந்திருக்காரு. இங்கே வந்தாருன்னா நம்ம பள்ளிக்கூடத்தை குழப்பி விட்டுருவாரு. அவர் இங்க வர்றது எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் பேசக்கூடாதுப்பா. அவரு திருந்தி நம்ம கூட படிக்க வந்திருக்காரு. அவரை வரவேற்கிறதா நம்ம முறை. நீங்க வாங்க பெரியவரே, வாங்க. மனசு திருந்தி வந்திருக்கேன். உங்கள ஒருத்தனா நான் வாழ விரும்புறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நல்லது தம்பி. அடுத்தது சொல்லுங்க. ஈ ஈ ஈ